ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைகளுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, அது என்னன்ட்டு. இப்போ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு உண்டியல் வச்சுருக்கோம். தம்பிக்கு தனியாக, பாப்பாவுக்கு தனியாக, எனக்கு தனியாக எல்லாம் உண்டியல் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம கிடைக்கிற காசு வந்து அப்படியே 10 ரூபாயோ 5 ரூபாயோ எல்லாமே வந்து நம்ம சேமிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்லாம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே விட வேண்டாம். உண்டியல் நம்பிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். இது வந்து பாப்பாவோட உண்டியல். பாப்பா வந்து போட்டுட்டே வந்துட்டுருந்தா. இந்த மாதிரி நம்ம அதிகமாக நம்ம செலவு பண்ணி உண்டியல் வாங்கணுங்கிறது இல்லை. ஒரு 10 ரூபா 20 ரூபா டப்பா வாங்கினாவே போதும். குழந்தைகளுக்கு நம்ம சின்னதுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி பணம் காசு கிடைச்சதுன்னா நம்ம வந்து உண்டியலில் தான் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி போட வைக்கணும் பணம் கொடுத்து. இப்போ அந்த மாதிரி பாப்பாவும் தம்பியும் சேமிச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. அது ஃபுல்லானே நாங்கள் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறோம். எங்களுடைய பாக்கெட் மணி குழந்தைகளுக்கு வந்து 10 ரூபா டெய்லி 10 ரூபா கொடுப்போம். டெய்லி 10 ரூபா இல்லை வாரத்தில் ஒரு இருக்கிறப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் இப்படி ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா கூட 2 பேர்த்துக்கு 20 ரூபா தான் ஆச்சு. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அது போக நம்ம பர்த்டேக்கு கொடுக்கறது இல்லை எங்கேயாவது ஊருக்கு போனால் கொடுக்கறது அது எல்லாமே கொண்டு வந்து உண்டியில் தான் போட்டு வைப்பாங்க பசங்க பையனும் பாப்பாவும். இப்போ அந்த மாதிரி நம்ம சேமித்து வச்சது தான் நம்ம நான் வந்து எல்லாம் பிரித்து எடுத்துட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் விட்டோம்னா பணம் வந்து ரொம்ப கசகசன்னு ஆயிடுது. இப்போ பாருங்கள், தம்பி இதுவும் பாப்பாவதும் எடுத்துட்டோம். இப்போ எல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயமாக செய்ய போகிறதையே இதை வந்து நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான வீடியோங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப என்கரேஜாக இருக்கும். இப்போ எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். தம்பியும் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உண்டியலுமே ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லா உண்டியில் பணத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் கடைசியில் வீடியோ எண்டில் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு. எல்லாம் சுருட்டி சுருட்டி போட்டதுனால அது எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாம் சுருட்டி எடுத்தாச்சு, எல்லாம் சாரி விரித்து எல்லாம் எடுத்துட்டுருக்கேன் எடுத்தாச்சு. காயின்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு பணமெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஆளுக்கு ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பாப்பாவுக்கு வந்து செல்வ மகள் திட்டம்னு இருக்குது, தம்பிக்கும் அதே மாதிரி இருக்குது. எல்லாத்து பேர்லேயும் நான் அமௌண்ட் வந்து அவங்கவுங்க அமௌண்ட் அது இதில் போட்டு வச்சுட்டேங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என்னுடைய திங்கிங், இது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.